எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி என்ன வீடியோ நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஒரு பிஸியான நாள்னே சொல்லலாம். ஸோ அதில் வந்து நான் என்ன சமையல் பண்ணேன், அப்புறம் வந்துட்டு பசங்களை சமாளிச்சுட்டு நான் எப்படி இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா ஹரி வந்து எந்திரிச்சு ஸ்கூல் கிளம்பி போயிட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டு அதுக்கப்புறமா ஆதிரன் நான் மீனாட்சியெலாம் எழுந்திரிச்சு வந்துட்டு மீனாட்சிக்கும் டைப்பர்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டேன். ஆதிரனுக்கு க்ரீம் கார்ன் பண்ணி கொடுத்தேன், அவன் சாப்பிட்டுட்டு இருந்தான். ஸோ மீனாட்சிக்கு டைப்பர் சேஞ்ச் பண்ணி விட்டு கொஞ்ச நேரம் அந்த பாய் விரிச்சிருப்போம் இல்லையா, அந்த பாயில் உட்கார வச்சுட்டு அவளுக்கு குடிக்க தண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து எக்கு தோசை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்கு அதில் வந்து ஒரு கரண்டி நம்ம தோசை மாவு ஊற்றி நல்லா அதில் கொஞ்சோண்டு சீரகப்பொடி கொஞ்சம் லைட்டாக பெப்பர் பொடி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு உப்பு வந்து தேவையில்லை, ஏன்னா நம்ம இட்லி தோசை மாவில் போட்டு ஆல்ரெடி உப்பு இருக்கும். ஸோ போட்டு அதில் குட்டி குட்டி தோசையாக வந்து சுட்டு கொடுத்து அவளுக்கு நான் கொடுத்தேன். ஸோ அவள் அந்த மாதிரி குட்டி குட்டி தோசையாக வந்து ஒரு 4-5 தோசை சாப்பிட்ருவா. வீடியோ வந்து எடுத்தது பார்த்திங்கன்னா மண்டே. நான் எப்பவுமே மண்டே மார்னிங் வந்து இட்லி தோசைக்கு வந்து மாவு அரைப்பேன். ஸோ அது வந்து காலை எஞ்சோடனே ஆட்டை போட்டுட்டேன். ஸோ அவள் டைமர் வச்சுப்பேன், இட்லி மாவு அந்த உளுந்து அரைக்கும் போதும் அரிசி அரைக்கும் போதும் டைமர் வச்சுப்பேன். ஸோ அந்த டைமர் முடிய முடிய தனியாக எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் இட்லி அரிசி இருக்குது பார்த்திங்களா, அரிசியாக அரைக்க போட்டுட்டேன். இங்கிட்டு மீனாட்சிக்கு வந்து தோசை சாப்பிட்டதும் கொஞ்சம் நேரம் கழித்து கிவி ஃப்ரூட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து இந்த தோலெலாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக அவள் எடுத்து சாப்பிட்ற மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அவள் கொஞ்சம் அதில் விளையாண்டுட்டே அப்படியே கொஞ்சம் ஒரு பாதி இது விளையாண்டாலும் பாதி இது சாப்பிட்ருவா. இந்த மாதிரி அவங்களுக்கு கொடுத்து அவங்களாம் எடுத்து சாப்பிட நம்ம பழகிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த டைமில் இன்னொரு வேறு வேலை பார்த்துக்கலாம். ஸோ பசங்களுக்கும் அவங்களே எடுத்து சாப்பிட்ற அந்த பழக்கமும் வந்துடும். அதுக்கப்புறம் லஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தேங்காய் பால் சாதமும் சிக்கன் கிரேவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து ஃபஸ்ட் முந்த நாளே எங்கள் வீட்டுக்காரங்க வந்து சிக்கன் வாங்கி வச்சிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு 10 பல் பூண்டு அதை வந்து நல்லா இந்த மாதிரி கல் வச்சு இடித்து வச்சுட்டேன். ஸோ ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றுனதும் அதை வந்து சீரகம் சோம்பு ரெண்டு காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லையா அது நல்லா கிள்ளி போட்டுட்டு அப்புறம் தட்டி வச்சுருந்த அந்த பூண்டையும் சேர்த்து நல்லா அந்த நல்லெண்ணெயில் வதக்கிக்கிட்டேன். அந்த பூண்டு வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகணும் அந்த 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 ஸ்டேஜ் வர நான் வந்து வதக்கிக்கிட்டே இருந்தேன். இங்கிட்டு வந்து மாவும் ஆட்டி முடிச்சிருச்சு. ஸோ அதை எடுத்து புளிக்க வைக்கிறதுக்கு அவனுக்குள்ளே லைட்டு போட்டு வச்சிட்டேன். பூண்டு வந்து கலர் சேஞ்ச் ஆனதும் அதில் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக அதையும் சேர்த்துட்டு கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 3 டீஸ்பூன் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவு வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் மஞ்சள் பொடி மல்லிப்பொடி சீரகப்பொடி பெப்பர் கருணாநிதி கரி மசால் பொடி சொல்லுவேன் இல்லையா, நான் வந்து எப்போயுமே அதை யூஸ் பண்ணுவேன் அந்த இது அதெல்லாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அது தீஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்று நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா கழுவி வச்சுருக்கிற சிக்கனு ரொம்ப பெரிய பீஸாக இருந்தால் அதை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்ற அளவுக்கு பீஸ் இருக்கணும் அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு மசாலா கொஞ்சம் காங்காத மாதிரி இருந்தது. ஸோ கூட கொஞ்சம் வந்து அந்த கருணாநிதி கறி மசால் பொடி ஒரு டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்து மூடி வச்சு வேக விட்டுட்டேன். இது தண்ணியெல்லாம் ஊற்ற மாட்டேன், ஏன்னா சிக்கன்லேருந்து தண்ணி நிறையா வரும். ஸோ தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இங்கிட்டு பார்த்திங்கன்னா ஆதிரன் மீனாட்சி அவங்க நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் மீனாட்சி பாப்பா வந்து என்னை வந்து ரொம்பலாம் தொந்தரவு பண்ணுறதில்ல. ஆதிரன் கொஞ்சம் அவள் கூட விளையாட ஸ்டார்ட் பண்ணான் அப்படின்னா அவள் வந்து விளையாண்டுட்டுருப்பாள். மற்றபடி அவளுக்கு பல்லு வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த டைமில் இந்த ஈவினிங் டைமில் தான் மோஸ்ட்லி வந்துட்டு அவள் வந்து கொஞ்சம் நைன் இருப்பாள். மற்ற டைம் அவள் வீட்டுக்கு விளையாண்டுட்டுருப்பாள். அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவிக்கு வந்து இந்த மாதிரி கொத்தமல்லி தேங்காய் பால் சாதம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்து இந்த மாதிரி கரம் மசாலா ஐட்டங்கள் பட்டை கிராம்பு ஏலக்காய் சீரகம் இதெல்லாம் போட்டுட்டு
நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணுறேன். இதில் வந்து தேங்காய் ஊற்றி கூட நம்ம பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் பால் சாதம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம், 7-8 பச்சை மிளகாய் போட்டு அது வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கிட்டேன். இங்கிட்ட சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக கொஞ்சம் பெப்பர் தூக்கலாக ஒரு டீஸ்பூன் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு இன்னும் ஒரு கால்வாசி வேக வேண்டியது இருந்தது. ஸோ அதை வந்து மூடி வச்சுட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். இங்கே வெங்காயம் நம்ம வதக்க போட்டோம் இல்லையா, வதக்க போட்ட உடனே சீரக சம்பா ரைஸ் வந்து எடுத்து நான் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு 2 பச்சை மிளகாய் கொத்தமல்லி இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டு நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இதை சேர்க்கும் போது தேங்காய் பால் சாதம் நல்லா வந்து ஸ்மெல் நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி போட்டு அந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கிட்டேன். அது தக்காளி லைட்டாக மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா தக்காளியை வதக்கிக்கணும். அப்புறம் தேங்காய் பால் இருந்தது, ஒரு டின்னு தேங்காய் பால் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து 1.5 கப் இருந்தது. ஸோ 1.5 கப் தேங்காய் பால் எடுத்துகிட்டு 1 கப் தண்ணிக்கு சீரக சம்பா ரைஸ், 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி அளவு இருக்கிற மாதிரியும் நான் வந்து அந்த தேங்காய் பாலோட தண்ணியை மிக்ஸ் பண்ணி கரெக்டாக எடுத்து வச்சுட்டேன். இதோட அளவுகள்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த தக்காளி மசிஞ்சது இல்லையா, மசிஞ்சதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த அந்த கொத்தமல்லி இஞ்சி போட்டு பேஸ்ட்டு அது வந்து போட்டு நல்லா வதக்கிட்டேன். வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சதுக்கப்புறமா ஊற வச்சுருந்த சீரக சம்பா ரைஸும் சேர்த்து நல்லா அந்த ரைஸை மொதல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த தேங்காய் பாலும் தண்ணியும் கலந்து வச்சுருந்தேன்னு சொன்னலையா, எவ்வளோன்னு எடுத்து அந்ததையும் ஊற்றிட்டு சாதத்துக்கு ஏற்றவாறு நம்ம வந்து உப்பு போட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தா உப்பு லைட்டாக கரிக்கிற மாதிரி இருக்கணும், அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வந்து 2 விசில் வந்து நான் விட்டு எடுத்துக்கிட்டேன். இங்கிட்ட வந்து முட்டை வேக வச்சுருந்தேன், ஸோ அதையும் வெந்துருச்சு, அதையும் எடுத்து உரித்து வச்சுட்டேன். ஆதிரன் வந்து மேக்னெட்ஸ் வச்சு விளையாண்டுட்டு இருந்தான். மீனாட்சி பாப்பா அந்த டைமில் தூங்கிக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரங்களும் ஆஃபீஸ்லேருந்து வந்தாங்க. வந்ததுக்கப்புறமா நாங்கள் வந்து லஞ்சு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணோம். இந்த சிக்கன் கிரேவிக்கு லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி இலை தூவி அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் அது வந்து முதலே ரெடி ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொத்தமல்லி இலை தூவி இறக்கி தனியாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த ரைஸ் விசில் போனதும் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். பார்த்திங்கன்னா நல்லா ரைஸ் வந்து குழையாமல் உதிரி உதிரியாக சூப்பராக கிட்டத்தட்ட அந்த பிரியாணி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருந்தது அப்படின்னா இந்த கொத்தமல்லி தேங்காய் பால் சாதம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வச்சு இது வந்து நல்லா சூடாக சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். பசங்களும் நல்லா சாப்பிடுவாங்க, ஹரியெல்லாம் நல்லா சாப்பிடுவான். ப்ளஸ் ஆதிரன் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி விட்டினோம்னா அவனுக்கு அந்த டேஸ்ட் வாயில் பட்டதுக்கப்புறம் அவனும் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாங்க. எனக்கு வந்து அன்றைக்கி இந்தியாவிலேருந்து பார்சல் வந்திருந்தது. என்ன பார்சல் அப்படின்னா, நம்ம கலாஸ் கோச்சரில் தீபாவளிக்கு ப்ரீ ஆர்டர்ஸ் வந்து நிறையா எடுத்திருந்தேன், கிட்ஸ் கலெக்ஷன். ஸோ அந்த கிட்ஸ் கலெக்ஷனோட ப்ரீ ஆர்டர், அதாவது 1 வீக் எடுத்த ப்ரீ ஆர்டர்ஸ் எல்லாம் அன்றைக்கி வந்திருந்தது. இதெல்லாம் நான் தீபாவளிக்கு முன்னாடி இங்கே யூஎஸில் எல்லாருக்குமே நான் வந்து டெலிவரி ஆகியிருக்கணும். ஸோ அதனால் அந்த மண்டே வந்திருந்தது. அன்றைக்கே வந்துட்டு எந்தெந்த இது கரெக்டாக வந்திருக்கான்னு எல்லாத்தையும் செக் பண்ணி எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதை பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த பசங்களும் ஹரி வந்து ஸ்கூல் போயிருந்தான், அவனும் வரல. ஆதிரனும் மீனாட்சியும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. மீனாட்சியும் மதியம் கொஞ்சம் ஒரு குட்டி தூக்கம் தூங்குவாள். ஸோ அவளை தூங்கி முழிச்சிட்டா, முழிச்சதுக்கப்புறம் அவளுக்கு சாப்பாடு வந்து அதே தேங்காய் பால் சாதத்தில் ஒரு பாயில்டு எக் இருக்குது பார்த்திங்களா, அதை போட்டு மிக்சியில் அடித்து கொஞ்சம் சிக்கன் கிரேவி லைட்டாக அதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவள் நல்லா சாப்பிடுவாள். ஸோ அவளுக்கும் லஞ்செல்லாம் ஊட்டிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பேக் பண்ணுறக்குரிய எல்லா ட்ரெஸ்ஸும் வந்து அயன் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு கொஞ்சம் ஒரு கிஃப்ட்டு வைப்போம். ஸோ அந்த தேங்க்யூ கிஃப்ட்டு அதுவும் ரெடி பண்ணி எல்லாம் மொத்தமாக வச்சுட்டு அப்புறம் ப்ரிண்ட் எடுக்க வேண்டிய அந்த ஐட்டங்கள் எல்லாமே எடுத்து வச்சுட்டு கையில் நோட்ஸ் எழுதி வைப்பேன் கஸ்டமருக்கு. ஸோ அந்த இது அப்புறம் தீபாவளி சீசன் அப்படிங்கிறனால, தீபாவளி ப்ரீ ஆர்டர் அப்படிங்கிறனால அவங்களுக்கு ஒரு க்ரீட்டிங்ஸ் மாதிரி ஒரு இது ஜெராக்ஸ் எடுத்திருந்தோம், கலாஸ் கோச்சர் லோகோ போட்டு. ஸோ அது எல்லாத்துக்குமே சைன் பண்ணி இதெல்லாம் ரெடியாக வச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 3-4 hours போச்சு இதெல்லாமே ரெடி பண்ணி பேக் பண்ணி போகிறதுக்கு, பேக் பண்ணி முடிக்கிறதுக்கு.
அதுக்கப்புறம் முக்கால்வாசி வேலை முடிஞ்சது. சரி, இதுக்கப்புறம் நம்ம பசங்களுக்கு மறுநாள் ஸ்கூல் வேறு இருக்குது. ஸோ டின்னர்லாம் கொடுத்துட்டு பாத்திரத்தெல்லாம் விளக்க வேண்டியிருந்தது, அதையும் விளக்கிட்டு நம்மளும் டின்னர் சாப்பிட்டு மீதி வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசைலாம் அன்றைக்கி வந்து தோசை தான். மதியம் வச்சிருந்த சிக்கன் கிரேவி கொஞ்சம் நிறையாவே வச்சுருந்தேன், அதனால் அந்த சிக்கனை தோசை வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை, முட்டை தோசை, யார் யாருக்கு முட்டை தோசையா முட்டை தோசை நார்மல் தோசைலாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். மீனாட்சி வந்து ஃப்ரெண்டு வீட்லேயும் அன்றைக்கி மேலே தான் எங்கள் வீட்டில் இருந்தாங்க. சொன்னார் ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் டின்னர் சாப்பிட்டோம். மீனாட்சி வந்து எப்பயும் போல் அவளே சாப்பிட்றேங்கிறதுல கொஞ்சம் மேலெலாம் அவளை நான் வந்து அன்றைக்கி வேலை ரொம்ப இருந்ததுனால நைட்டு தூங்க போகிறக்கு முன்னாடி குளிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வரை குளிப்பாட்டாமல் தான் வச்சுருந்தேன். ஸோ அதனால் நீயே எப்படினாலும் எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே சோறு தோசையெல்லாம் வச்சுருந்தேன். அவள் வந்து ஆனால் இது மட்டும் அவளுக்கு சாப்பாடு கிடையாது. இதுக்கப்புறம் நாங்கள் வந்து அவளுக்கு வந்து வேறு ஃப்ரூட்ஸு, இது அவகேடோ பனானா ஊட்டினேன். இது வந்து சும்மா அவளாக சாப்பிடட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளுக்கு சும்மா கொஞ்சம் வச்சுருந்தேன். இதில் கொஞ்சம் பாதி பிச்சு அந்த மாதிரி ஒரு கால்வாசி தான் சாப்பிடுவான்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கொடுத்தா அதுக்கப்புறம் பார்த்துன்னு நானும் சாப்பிட்டுட்டு பசங்கள்லாம் சாப்பிட்டு ஹரியை உள்ளே தூங்க வச்சாச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நானும் சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிற வேலையெல்லாம் வந்து பேக் பண்ணி, மீதி என்னென்ன பேக் பண்ண வேண்டியிருந்ததோ அதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு அப்புறம் லோக்கல் பிக்கப் ஆர்டர்ஸ் வந்திருந்தது, அதாவது சான் அன்டோனியோவில் உள்ளவங்க வந்து ஆர்டர் பண்ணது வந்து லோக்கல் பிக்கப் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் தனியாக வந்து பேக் பண்ணி தனியாக வந்து எடுத்து வச்சுட்டேன். லாஸ்ட்டாக வந்து லோக்கல் பிக்கப் பண்ணுறவங்களுக்கு தான் பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரங்க அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க பேக் பண்ணுறதுக்கு, அப்புறம் பசங்களெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து மறுநாள் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து காலையில் ஹரிய ஸ்கூல் பிக் ட்ராப் பண்ண போகும்போது அவனை ட்ராப் பண்ணிவிட்டு யூபிஎஸ் அந்த மாதிரி மெயில் இந்த பார்சலை வந்து டிஸ்பேட்ச் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஸோ நான் வந்து கவரில் வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுட்ருந்தேன், எந்தெந்த பார்சல் வந்து யூபிஎஸ் எந்தெந்த பார்சல் யூஎஸ்பிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சுட்ருந்தேன். ஸோ அவங்களுக்கும் கொடுக்கறது அது போய் காலையில் வந்து கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதனால் தனித்தனி கவரில் வந்து போட்டு வச்சிட்டோம். அவ்வளோதான், எல்லாமே பேக் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் மீனாட்சி பாப்பாவையும் குளிப்பாட்டிட்டு அன்றைக்கி வந்து அவ்வளோதான் முடிஞ்சது வேலை. ஸோ அன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு டயர்டான நாளாக இருந்தது, அதனால் எப்படா படுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியும் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் படுத்து தூங்கிட்டோம். அடிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் எல்லோரும் நோட் பண்ணியிருந்தீங்களான்னு தெரில, மீனாட்சி பாப்பாவுக்கு வந்து நாங்கள் வந்து காது குத்திருந்தோம். இது வந்து இங்கே டாக்டர்கிட்ட குத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த் கேரில் அந்த நாங்கள் எப்பயும் பார்க்குற பீடியாட்ரிஷியன் மீனாட்சி பார்க்குற டாக்டர்கிட்டே அப்பாயின்மெண்ட் திடீர்னு கிடச்சிது. ஸோ எனக்கு வந்து இந்த 11 மந்த்லேயே குத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மொட்டை கூட அப்புறமா போட்டுக்கலாம் பர்த்டே முடிஞ்சதும், ஸோ காது குத்திடலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் கிடச்சிது. ஸோ உடனே போயிட்டு எங்கள் வீட்டுக்காரங்க போயிட்டு மீனாட்சி பாப்பா அவளை மட்டும் கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஸோ கூப்பிட்டு போய் குத்திட்டு வந்தாங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.